வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேஎஃப்சி முதல் பல்வேறு முன்னணி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா உங்கள் சொந்த ஊரிலே வேலைவாய்ப்புக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புல வந்து டிகிரி படித்த அனைவரும் அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி எல்லாமே பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் கிடையாது, எந்த தேர்வும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு எடுக்க போகிறாங்க. இல்லையா, ஒரு சில ஜாப் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த காலேஜ் நம்பர் இருந்தாலே போதுமா வந்து டேரெக்டாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எல்லாமே எப்படி வந்து அப்ளை பண்ணுங்க, வெப்சைட்டான லிங்க்ல என்ன எல்லாமே கிளீனாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பல பேர் கமெண்ட் பண்ண வந்து பார்த்தா ப்ரோ எனக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பேசாத மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துக்காம மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே லைக் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் கவர்மெண்ட் ஜாப் வந்து படிச்சுக்கிறீங்களா, அடாப்ட் 2% மூலமா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் எஸ்எஸ்சிக்கான மெகா பேக் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 75% ஆஃபர் எல்லாமே கொடுக்குறாங்க. இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் எஸ்எஸ்சிக்கான மெகா பேக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தா 4,590 கொடுத்துருப்பாங்க. கீழே வியூ ஆஃபோன் டேப்ருக்கு அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு மெயில் ஐடி இருக்குது. மெயில் ஐடி என்டர் பண்ணி கீழே பார்த்து லெக்ஸ்மின் கோட் இருக்கும், ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு கீழே கண்டினியூ பட்டன் கண்டினியூ கொடுங்க. இப்போ ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் 1,140 வரை கோர்ஸ் எல்லாமே கொடுக்க. மறக்காம செக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. வேற டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பிரிவின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட் வந்து லான்ச் பண்ணியாச்சு. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்க செக் பண்ண கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். மறக்காம தினமும் காலை மற்றும் மாலையை செக் பண்ணிட்டு எதுனா டேட் வைஸாக பார்த்தா வேகன்ஸ் எல்லாமே இன்ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம தாராளமாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா tamilprints.com லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரைவேட் ஜாப்ஸ், அதாவது கேஎஃப்சி முதல் பல்வேறு முன்னணி நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கீழே வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான கவர்மெண்ட் சைட் தான். பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ப்ரைவேட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணுறக்காண்டி ஒரு புது வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், நம்ம சேனலே போட்டிருக்கோம். தெரியாதவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இதில் மொத்தம் ஓவராலாக செக் பண்ணது பார்த்தீங்கன்னா 2,650 மேற்பட்ட கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 42 செக்டார் விசா வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 மேற்பட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணிக்கலாம்னு வந்து ஜாப் சீக்கிரம் 77,859 என்ரோல் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 5,210 பேர் பிளேஸ்மெண்ட் வந்து ஆயிருக்காங்க. எல்லாமே கிளீனாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி வந்து எக்கச்சக்கம் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது கீழே ஸ்டாலிங்கில் வந்து போயிட்டுருக்கு, மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கேஎஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டெக்னீஷியன் மற்றும் டீம் மெம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஏசி டெக்னீஷியன் வந்து கிளீனாக பார்ப்போம். நம்ம இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்க தான் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு. இதுக்கான சேலரி எவ்வளோ எல்லாமே நீட்டாக போயிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேலரி பொறுத்த வரைக்கும் நான் 15,000 to 25,000 கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரான சேலரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து டிப்ளமோ உள்ள டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா IEEE ITI இந்த மாதிரி இதில் முடிச்சுதான் தரமாக நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடி வந்து இருக்க போது. இதே மாதிரி உங்கள் மாதிரி வேலை வாய்ப்பு வந்து எப்படி செக் பண்ணி க்ளீனாக பார்ப்போம். நம்ம மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்து போய்க்கும். ஹோம் பேஜ் போன பிறகு இந்த பார்த்து ஜாப் ஒன்று வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது குறிப்பிட்ட ஜாப் ஒன்று வேணும் அப்படின்னா மறக்காமல் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மாதிரி குறிப்பிட்ட போஸ்ட் நான் அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதை என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லை சேலரி பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளோ சம்பளத்துக்கு மேலே தான் நான் ஜாபே வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேலரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு கரெக்டாக லொக்கேஷன் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. நான் மதுரைன்னு டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே மதுரை லிஸ்ட் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ சர்ச் பண்ணோடனே பார்த்தா லோடிங் அனுப்புறது பார்த்தா நீட்டாக வந்து பார்த்தா மதுரை என்ன மாதிரி வேகன்சி எல்லாமே க்ளீனாக லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆகட்டும், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமில் வந்து எக்கச்சக்க வேகன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் நீங்கள் ஃபில்டர் போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் போய் டைப்புன்னு இருக்குது, அதாவது அப்ரண்டிஸாக பார்ட் டைமாக ஃபுல் டைமான்னு கேட்குறாங்க. நம்ம ரெகுலரே கொடுத்துருவோம். கொடுத்து முடிச்ச பிறகு அப்புறம் ஜாப்ஸ் பை ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கேட்பாங்க. நம்ம மேல்னு கொடுத்தாச்சு. நம்ம அது சேலரி ரேஞ்ச் வந்து கேட்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் யூஜி டிகிரி கொடுக்குறேன். கொடுத்து அப்ளை ஃபில்டர்னு டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி எல்லாமே நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம கொடுத்துக்க அந்த ஃபில்டரில் என்னென்ன கரெக்டாக கொடுத்துருக்கோமோ அதுபடி பார்த்தீங்கன்னா வேகன்சி எல்லாமே பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சத்யாவில் வந்து வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ளஸ் அப்போல வந்து கூட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோ. அது பார்த்தீங்கன்னா யூஜி வந்து கேட்டிருக்காங்க, மதுரையில் தான் வேகன்சி வந்து இருக்கு. ஒரு 2 to 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எலக்ட்ரானிக் குட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. நீ அப்ளை பண்ண ஆசைப்படுறாங்க. கீழே அப்ளை நோன் டேப் இருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு மேலே ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாக்இன் டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் நோட் டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள்.
அதை கிளிக் பண்ணி பார்த்தோட பெயர், அப்பா பேர் என்ன, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், பாஸ்வேர்ட்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு கீழே ரிசர்ட் பண்ணிக்கோங்க. ரிசர்ட் பண்ணி முடிச்ச பிறகு மீண்டும் வந்து பார்த்தா கேண்டிட் லாகின் டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மொபைல் நம்பர் மட்டும் பாஸ்வேர்ட் லாகின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பேஜுக்கு வந்தோடனே கீழே அப்ளை நோன் டேப் இருக்கு, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்தா மெயில் மட்டும் கான்டாக்ட்லாம் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி முடிச்ச போது தாராளமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மீன்ஸ் இதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு. இதே மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் அப்போ தான் வேகன்சி பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ இல்லை வேறு எது மாவட்டம் அப்ளை பண்ண ஆசைப்படுறோம் தாராளமாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் பற்றியே போட்டுக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ, ப்ரைவேட் ஜாப் போட்டு நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. கேஎஃப்சி சத்யா மட்டும் அப்ரோல் வந்து பார்த்தா எக்கச்சக்கமாக வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தவிர வேறு டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.